வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்று சாதனை. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வாழ்த்து. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. ஆடவர் ஓட்டப் போட்டியில் வரலாற்று சாதனை படைத்தது இந்திய அணி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் ஆடவர் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். 19வது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டி ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் கடந்த 9 நாட்களாக நடைபெற்று வந்தது. இறுதியில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதலின் இறுதிச் சுற்று நடைபெற்றது. ஒலிம்பிக் சாம்பியனான இந்தியாவின் நீரஜ் சோப்ரா அதிகபட்சமாக 88.17 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதன் மூலம் 40 ஆண்டுகால உலக தடகள வரலாற்றில் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற மகத்தான சாதனையை நிகழ்த்தி வரலாற்றில் தடம் பதித்தார். அவருக்கு கடும் சவாலாக இருந்த பாகிஸ்தானின் அஷ்ரித் நதீம் 87.82 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மற்ற இந்திய வீரர்களான கிஷோர்குமார் 5ஆம் இடமும் TP மானு 6ஆம் இடம் பிடித்தனர். இந்நிலையில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டரில், இந்திய தடகளத்தின் தங்க மகன் உலக தடகள சாம்பியன்ஷிப்பில் ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் வெற்றி பெற்றார். உங்களின் சாதனைகளால் ஒட்டுமொத்த தேசமும் பெருமிதம் கொள்கிறது. இந்த தருணம் இந்திய விளையாட்டு வரலாற்றில் என்றென்றும் நினைவு கூறப்படும் என்று அவர் பதிவிட்டார். குஜராத், மராட்டியம், கோவா சம்பந்தப்பட்ட மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் இன்று குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்குகிறார். இதில் பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், தலைமை செயலாளர்கள், முதன்மை செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக விசாரிப்பது, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகளை விரைவாக விசாரிப்பது உள்ளிட்டவை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து, இந்திய அஞ்சலக வங்கிகள் அமைத்தல், மாணவர்கள் இடைநிற்றலை தடுத்தல் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் ஆடவர் 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா 5ஆம் இடம் பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஹங்கேரி நாட்டின் தலைநகர் புடாபெஸ்டில் 19வது உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஆடவருக்கான 1600 மீட்டர் தொடர் ஓட்ட பிரிவுக்கான தகுதி சுற்று போட்டி நடைபெற்றது. இதில் ஆண்கள் தொடர் ஓட்ட தகுதி சுற்று போட்டியில் 2ஆம் இடம் பிடித்த இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இதன் மூலம் உலக தடகள சாம்பியன்ஷிப் ஆடவர் தொடர் ஓட்ட பிரிவு வரலாற்றில் முதல் முறையாக இந்திய அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. இந்நிலையில் உலக தடகள சாம்பியன் தொடரின் ஆடவர் 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா 5ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்தது. இதுகுறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், உலக தடகள சாம்பியன்ஷிப் ஆடவர் பிரிவின் தொடர் ஓட்ட போட்டியில் வரலாற்று சாதனை படைத்த இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் என்றும், முகமது அனஸ், யாஹியா அமோச் ஜேக்கப், முகமது அஜ்மல், வாரிய தோடி மற்றும் தமிழ்நாட்டின் ராஜேஷ் ரமேஷ் ஆகியோரின் சிறப்பான செயலுக்கு எனது பாராட்டுக்கள் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. குற்றாலத்தில் தற்காலிக கடைகள் எரிந்து நாசமடைந்த பகுதிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.
தென்காசி மாவட்டம் குற்றால மெயின் அருவியில் சீசனுக்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கடைகள் எரிந்து நாசமடைந்த பகுதிகளில் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பகுதியை தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் துரை ரவிச்சந்திரன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சாம்சன் மற்றும் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் தனுஷ் எம் குமார் ஆகியோர் உடனிருந்தனர். அப்போது அமைச்சரிடம் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் கோரிக்கை மனுக்களை அளித்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்தார். திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தின் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை ஆந்திர அரசு நியமித்துள்ளது. உலக புகழ்பெற்ற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அறங்காவலர் குழு தலைவராக கருணாகர ரெட்டி ஏற்கனவே நியமிக்கப்பட்டு பதவியேற்றுக் கொண்டார். இதனையடுத்து அறங்காவலர் குழு உறுப்பினர்களுக்கான பரிசீலனை நடைபெற்று வந்த நிலையில் புதிய உறுப்பினர்களுக்கான பட்டியலை ஆந்திர அரசு வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகத்தின் சார்பில் திருப்பூரைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம், சென்னையைச் சேர்ந்த டாக்டர் எஸ் சங்கர், கிருஷ்ணமூர்த்தி வைத்தியநாதன் உள்பட 24 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதில் கிருஷ்ணமூர்த்தி வைத்தியநாதன் அமித்ஷா தரப்பில் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து 3வது முறையாக அறங்காவலர் குழு உறுப்பினராகவும் நிர்மலா சீதாராமன் தரப்பில் டாக்டர் சங்கர் 2வது முறையாக தொடர்ந்து பதவியேற்க உள்ளனர். திருப்பூர் பாலசுப்பிரமணியம் தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிலதிபரான பாலசுப்பிரமணியம் முதல்வர் ஸ்டாலினின் குடும்ப நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவாக்க பணிக்காக சென்னை கடற்கரை வேளச்சேரி வழித்தடத்தில் செல்லும் ரயில் சேவையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை எழும்பூர் இடையேயான வழித்தட விரிவாக்க பணி 279 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறவுள்ளது. 7 காலம் இந்த பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் கடற்கரை வேளச்சேரி வழித்தடத்தில் செல்லும் ரயில்கள் அனைத்தும் சிந்தாதிரிப்பேட்டை நிலையத்தில் இருந்து வேளச்சேரிக்கு இயக்கப்படுகிறது. கடற்கரையில் இருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரை ரயில்கள் இயக்கப்படவில்லை என்பதால் ரயில் சேவை நிறுத்தம் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதனால் பயண நேரம் அதிகரிக்கும் என தெரிவித்த பயணிகள் பேருந்தில் செல்லும் பட்சத்தில் செலவு அதிகமாகும் எனவும் கூறுகின்றனர். கரூரில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. கரூர் அடுத்த தாந்தோணிமலை பகுதியில் செயல்படும் அரசு கலைக் கல்லூரியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடமாடும் மருத்துவ மையம், அயல் நாட்டு வேலைவாய்ப்புக்கான பதிவுகள், மகளிர் திட்ட அலுவலகம் உள்ளிட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதனை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் வேலைவாய்ப்புக்கான நேர்காணல் நடக்கும் இடத்தையும் பார்வையிட்டார். முகாமில் 150 மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்று வேலைவாய்ப்புக்கான நேர்காணலை நடத்தினர். இதில் 200 மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன், கரூர் மாநகராட்சி துணை மேயர் சரவணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள சிறுவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் ஆய்வு செய்தார். அப்போது அதிகாரிகளுடன் அணைக்கட்டில் இருந்து செல்லும் தண்ணீர் விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் அணைக்கட்டு தொடர்பான விவரங்கள் குறித்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி தாக்கரே சுபம், ஞானதேவ்ராவ், செயற்பொறியாளர் தாமரபரணி, நில வடிகோட்டம் மாரியப்பன், திருச்செந்தூர் நகராட்சி ஆணையர் கண்மணி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். குன்றத்தூர் அருகே ஸ்ரீபால் முனீஸ்வரர் ஆலயத்தில் மண்டல பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பையடுத்த பணப்பாக்கம் கிராமத்தில் ஸ்ரீபால் முனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்கு விழா கடந்த 40 முன்பு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீபால் முனீஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் மற்றும் வாசனை திரவியங்களால் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன. அதன்படி 48 நாளில் மண்டல பூஜை நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கலசங்களுக்கு யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சாமி சிலைகளின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பணப்பாக்கம் ரவி செய்திருந்தார். இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டத்துக்குள்பட்ட பணப்பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு பால் முனீஸ்வரர் ஆலயம் புதியதாக கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்று
முடிந்தது. அதனைத் தொடர்ந்து 48வது நாள் இன்று தொடர்ந்து மண்டல பூஜையும், இன்று 48வது நாளன்று 108 பழம்புரி சங்கு அபிஷேகமும் அலங்காரம் செய்யப்பட்டு ஆரத்தி நடைபெற்று முடிந்தது. தொடர்ந்து தாம்பரம் அருகே கோவிலாஞ்சேரியில் மாவட்ட அளவிலான மின்னுளை கபடி போட்டி நடைபெற்றது. தாம்பரம் அடுத்த கோவிலாஞ்சேரி கலைஞர் விளையாட்டு திடலில் செங்கல்பட்டு மாவட்ட அமெச்சூர் கபடி கழகம் மற்றும் ஈஷா யோகா மையம் இணைந்து மாவட்ட அளவிலான கபடி போட்டியை நடத்தினர். இதில் பெண்கள் பிரிவில் 10 அணிகளும் ஆண்கள் பிரிவில் 53 அணிகளும் கலந்து கொண்டன. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் 4 இடங்களை பிடித்த ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகளுக்கு கோப்பைகளும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பாக விளையாடிய 12 பெண்கள் அணியும் 12 ஆண்கள் அணியும் வேலூரில் நடைபெறும் மண்டல அளவிலான போட்டிகளில் பங்கேற்று விளையாடுகின்றனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ அகோர வீரபத்திரன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வட்ராபுத்தூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அகோர வீரபத்திரன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மங்கள இசை, கிராம வேத பிரார்த்தனை, கணபதி ஹோமம், கோபூஜை, லட்சுமி ஹோமம், இரண்டு யாகசாலை பூஜை உள்ளிட்டவைகள், சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ அகோர வீரபத்திரன் ஆலய கோபுர உச்சியில் கலச புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆத்தூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு, குழந்தைகள் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாடு முழுவதும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் உடையார் பாளையத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு போதைப்பொருள் தடுப்பு மற்றும் பெண் வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. முன்னதாக காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டு பேரணியை துவங்கப்பட்டது. கையில் ஜோதியை ஏந்திய 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஸ்கேட்டிங், சைக்கிள் உள்ளிட்டவைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியானது ஆத்தூர் காந்தி சிலை முன்பு தொடங்கி பேருந்து நிலையம், கடைவீதி, புதுப்பேட்டை வழியாக அம்மம்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நிறைவடைந்தது. பெரிய குளத்தில் வேளாங்கண்ணிக்கு 32ஆம் ஆண்டு திருப்பயணம் நேற்று பழமை வாய்ந்த அம்மணியம்மன் ஆலயத்தில் இருந்து தொடங்கியது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் வேளாங்கண்ணிக்கு புனித பயணத்தினை பக்தர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பெரியகுளத்தில் உள்ள பழமை வாய்ந்த அம்மணியம்மன் ஆலயத்தில் தரிசனம் செய்ததை தொடர்ந்து பங்குத்தந்தை பீட்டர் சகாயராஜ் புனித பயணத்தை தொடங்கி வைத்தார். பழமை வாய்ந்த அம்மணியம்மன் ஆலயம் நெடுஞ்சோலைத்துறை சாலை விரிவாக்கத்தின் போது அகற்றப்பட்டதால் ஆலயம் இருந்த இடத்தில் கொடிநட்டு தரிசித்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலூர் பேருந்து நிலையம் முன்பு 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மதுபோதையில் வந்த 5 இளைஞர்கள் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பு மதுபோதையில் இளைஞர்கள் ஓட்டி வந்த 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேராக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மேலூர் அருகே கூத்தப்பன் பட்டியைச் சேர்ந்த சிங்கு பாண்டி, கண்ணன், சொக்கம்பட்டியைச் சேர்ந்த மணிகண்டன், இடையப்பட்டியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் சுந்தர் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட நிலையில் விபத்தில் தலையில் படுகாயமடைந்த சிங்கு பாண்டி மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் இதுகுறித்து மேலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பேருந்து நிலையம் பகுதிகளில் மின்சார விளக்கு இல்லாததால் இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கேவிக்குப்பம் அருகே உள்ள அரசு பள்ளியில் அரசின் காலை உணவு திட்டத்தினை பஞ்சாயத்து தலைவர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தமிழக அரசின் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தினை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்தார். அந்த வகையில் வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த கார்த்திகேயபுரம் அரசு தொடக்க பள்ளியில் தமிழக அரசின் காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டம் தொடக்க விழா பள்ளியில் நடைபெற்றது. இதில் பஞ்சாயத்து தலைவர் சாந்தி மோகன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவினை வழங்கி அவர்களுடன் அமர்ந்து உணவினை உட்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மோகன் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள், இருபால் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
ராமநாதபுரத்தில் உள்ள கலைவாணி மெட்ரிக் பள்ளியில் மகாகவி பாரதியாரின் 12ஆம் ஆண்டு நினைவு நாள் விழா போட்டிகள் நடத்தப்பட்டது. ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பாரதியாரின் 102ஆம் ஆண்டு நினைவு நாள் விழா போட்டிகள் தமிழ் சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்டது. இதில் மாறுவேட போட்டி, பாட்டுப் போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சுப் போட்டி, கவிதை போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆர்வமுடன் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பாரதியார் மற்றும் அம்மன் வேடம் இட்டு தங்களது தனி திறமைகளை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து தேர்ச்சி பெறும் 3 மாணவர்களுக்கு பரிசுப் பொருட்களும் நூல்களும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. இந்த விழாவில் கலைவாணி மெட்ரிக் பள்ளி தாளாளர் ஜெகதீஸ்வரன், தமிழ் சங்க தலைவர் அப்துல் சலாம், செயலாளர் சந்திரசேகர், ஆசிரியர் மணிவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் சார்பில் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற தலைப்பில் சமுதாய நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு தவ்ஹி ஜமாத் சார்பில் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற தலைப்பில் சமுதாய நல்லிணக்க கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் அப்துல் அஜீஸ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக தவ்ஹி ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் இம்ரான், நகர தலைவர் அலீம் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்டனர். ஓணம் பண்டிகையையொட்டி சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா நாளை இயங்கும் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. செவ்வாய்தோறும் உயிரியல் பூங்காவிற்கு விடுமுறை அளிக்கப்படும் நிலையில் நாளை இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 602 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவில் 2400 மிருகங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பூங்காவுக்கு தினந்தோறும் சராசரியாக 2500 முதல் 3000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து செல்கின்றனர். வார இறுதி நாட்களில் சுமார் 10,000 பேர் பூங்காவுக்கு வந்து செல்வதாக பூங்கா நிர்வாகம் அண்மையில் தெரிவித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தாராபுரம் அருகே வள்ளி கும்மியாட்டம் அரங்கேற்ற விழாவில் 300 கலைஞர்கள் கொங்கு பாரம்பரிய முறைப்படி ஆடியது அனைவரையும் கவர்ந்தது. தாராபுரம் அருகே உள்ள தேர்ப்பட்டியில் மௌனானந்தர் கும்மி கலைக்குழுவினர் சார்பில் வள்ளி கும்மியாட்ட 6வது அரங்கேற்ற விழா நடைபெற்றது. இதில் ஒரே இடத்தில் 300 கலைஞர்கள் கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மியாட்டம் ஆடி விநாயகர் துணையுடன் வள்ளி முருக பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடனமாடினர். இதனை காண தாராபுரம், மணக்கடவு, தொப்பம்பட்டி, கொங்கூர், மீனாட்சிபுரம், வரப்பாளையம், நஞ்சியம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் வந்து வள்ளி கும்மியாட்டத்தை கண்டுகளித்தனர். நிகழ்ச்சிக்கு வள்ளி கும்மி குழு ஆசிரியர் வரப்பாளையம் சண்முக சுந்தரம் தலைமையில் இணை ஆசிரியர்கள் கனகராஜ், ஈஸ்வரன், செல்வராஜ் முன்னிலை வகித்தனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்று சாதனை. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வாழ்த்து. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. ஆடவர் ஓட்டப் போட்டியில் வரலாற்று சாதனை படைத்தது இந்திய அணி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.